ஏய் காய்ஸ், நம்ம இந்தியாவிலேயே நம்மளை ஆச்சரியப்பட வச்சு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஆர்வத்தை தூண்டுற நிறையா பிளேசஸ் இடங்கள் இருக்குது. அதில் ஒரு சில பிளேசஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹைட் அண்ட் சீக் பீச்சு. இந்த பீச் வந்து மற்ற பீச் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஏன்னா இந்த பீச்சில் இருக்க கடல் தண்ணி வந்து திடீர்னு மறைஞ்சு போயிட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப வந்துடுது. அதாவது இந்த கடல் தண்ணி நாலுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இல்லை 6 கிலோமீட்டர் வரைக்கும் கடல் தண்ணி மறைஞ்சு போயிடுமா. நீங்கள் இறங்கி கடலுக்குள்ளே நடக்கலாம், அந்த கடல் மண் மேலே நடக்கலாமா, திரும்பவும் அந்த தண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப வந்துடுது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரில, பட் அது தெரிஞ்சுட்டு அடுத்த வீடியோ அது என்ன அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இன்சிடெண்ட் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 தடவை நடந்துருமா. செகண்டு, மியூசியம் ஆஃப் டாய்லெட்ஸு. மியூசியம்னு சொல்லிட்டாலே பழங்கால பொருட்கள், பொக்கிசங்கள் அதெல்லாம் பாதுகாத்து வச்சுருப்பாங்க. இந்த மியூசியத்தில் வந்து அதே மாதிரி பழங்காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டாய்லெட்ஸ், மாடர்ன் டாய்லெட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ எல்லா டாய்லெட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடமும் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஆர்வத்தை தூண்டும். தேர்டு, கிரேவியார்டு ஹோட்டல். சுடுகாட்டுக்கு மேலே தான் இந்த ஹோட்டல் கட்டியிருக்காங்க. இந்த ஹோட்டல் ஓனர் வந்து ஹோட்டலை கட்டுறதுக்கு முன்னாடியே சுடுகாட்டை எதுக்கு தோண்டிக்கிட்டு அது மேலேயே நம்ம ஹோட்டலை கட்டி அந்த பாடிஸை போச்ச இடத்துக்கு நேராக கம்பியை வச்சு கவர் பண்ணி அதுக்கு பக்கத்தில் டேபிள் அதெல்லாம் போட்டுக்கலாம், இது நம்மளுக்கு லக்கை தரும் அப்படின்னு நினச்சி அவர் இந்த ஹோட்டலை கட்டினார். அவர் நினச்ச மாதிரி இந்த ஹோட்டல் அவருக்கு லக்கை அள்ளி தந்திருக்கு. இங்கே சாப்பிட்ற மக்கள் எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இங்கே உட்காந்து சாப்பிடும்போது ஃபீலிங் ஆகுது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது, ராட்ஸ் டெம்பிள். இது வந்து ஒரு கோயில் தான், ஆனால் இந்த கோயிலில் எக்கச்சக்கமான எலிகள் இருக்குது. அப்படி எவ்வளோ எலிகள் இருக்குன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 20,000 அதிகமான எலிகள் இருக்கும். இந்த எலிகளுக்கு பின்னாடி ஒரு புராண கதை இருக்குது. அது என்ன கதை அப்படின்னா, கர்ணி மாதா அப்படிங்கிறவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி சாவின் கடவுளான யாமா கிட்ட திரும்பவும் உயிர் தருமாறு கேட்டிருக்காங்களாம். ஆனால் யாமான்ங்கிறவர் வந்து தர முடியாது அப்படின்னு மறுத்துட்டாராம். ஆனால் கடைசியில் லக்ஷ்மணனையும் இந்த கர்ணி மாதாவோட எல்லா ஆண் குழந்தைகளையும் எலி அவதாரத்தில் பிறக்கிற மாதிரி பண்ணிட்டாராம். ஸோ அதுதான் இந்த எலிகளாம், கோயிலில் இருக்க எலிங்கெல்லாம். ஸோ சுற்றி இருக்க மக்கள் எல்லாரும் இந்த காரணத்துக்காக தான் இங்கே இருக்க எலிகள் எல்லாத்துக்கும் சாப்பாடு, பால் அப்படின்னு கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே காய்ஸ், இதுதான் நம்ம இந்தியாவில் இருக்க நமக்கு பார்க்குறதுக்கு ஆர்வத்தை தூண்டுற ஒரு சில இடங்கள். இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்கிடுங்க. உங்களை அடுத்த இடத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட்டியாக ஒரு பிரேக். டாடா, பை பை, சி யூ காய்ஸ்.